மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கிளியர் யுவர் டிசீசஸ், உங்களோட நோய்களை கிளியர் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் அந்த ஒரு மனுஷன் இதை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பண்ணிடுவேன். தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது டிசீசஸ், வியாதிகள். இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூணே மூணு காரணங்கள் தான் இருக்குது. என்னங்க இது எல்லாரும் இந்த வியாதி இருக்குது, அந்த வியாதி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அதை இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இது இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, இது கஷாயம் கொடுங்க அப்படின்னு ஆயிரம் மருந்துகள் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் மூணே மூணு காரணம், மூணே மூணு செஞ்சால் முடிஞ்சிடும், எல்லாமே எந்த நோயுமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இது பாசிபிளாக, இது முட்டாள்தனமாக தெரியல உங்களுக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இதுதான் உண்மையான காரணங்கள். இந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும், மற்ற எல்லாமே எந்த வியாதிகளும் வராது. நூறு வயது வாழ்வதற்கு உண்டான வழிகள், அதாவது சுகமாக வாழ்வதற்கு எந்த வியாதிகளும் இல்லாமல் நூறு வயது வாழது, வியாதியோடு வாழதில்லை. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா மூணே மூணு காரணம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வரக்கூடிய வியாதிகளுக்கு மூல காரணம் மூணே மூணால் தான். ஒன்று மூக்கால், ஒன்று ரெண்டாவது வாயால், மூணு மனசால். என்னங்க இது மூணே மூணு தானா? மூக்கு, வாய், மனசு. இந்த மனசுன்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, இது ரெண்டும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த மூக்கால் சுவாசிக்கும்பொழுது நானும் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாசிக்கிறது சுவாசம் இல்லை. நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக விட்டு எவ்வளோ நேரம் உங்களால் விதம் கட்டி இழுக்கிறது, எவ்வளோ நேரம் அதை அடக்கி அதை திரும்பி வெளியில் விடும்போது இதய துடிப்பு ஒரு சமநிலைக்கு வரும். இது மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க. இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ, மினிமம் ஆஃப் அன் அவர், அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யறது உங்களுடைய டைமிங், உங்களால் முடிஞ்சது செய்யலாம். அடுத்தது சாப்பிட்றது. எல்லோரும் நானும் தான் சாப்பிட்றேன், நிறையா சாப்பிட்றேன், தேவையே இல்லை, நீங்கள் இவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா நொறுங்க தின்னால் நூறு வயது, நல்லா நொறுங்க பற்களால் அசைச்சு அசைச்சு மெதுவாக, மாடு அசை போடுற போடுறதில்ல அது மாதிரி மெதுவும் அசை போட்டு நீங்கள் சாப்பிடணும். எவ்வளோ நேரம் சாப்பிட்லாம்? 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டாகணும். சார் நீங்கள் அசிச்சு அசிச்சு சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகுமே அப்படின்னா எனக்கு சாப்பாடே கிடையாது, அது பாய்சன் ஆகிடும், அதுவும் வேஸ்ட்டு. கம்மியாக முருங்கவும் சாப்பிடணும், அட் த சேம் டைம் இவ்வளோ தான் சாப்பிடணும், அதுக்கும் டைமிங்கோடு சாப்பிடணும். நிறைய பேர் டைமிங் சாப்பிடணுனாக்கா காலைல 7:30 மணி, மதியானம் 12:30 மணி, சாயந்தரம் 6:30 மணி, இல்லை 7 மணி, நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமிங் இல்லை. நான் சொல்கிற டைமிங் என்னென்னா அந்த 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டாகணும். அதாவது இல்லை கல்யாணத்தை சாப்பாடும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாப்பாடே உங்களுக்கு அப்படி தான் சாப்பிடணும். அது மாதிரி அரைச்சி நொறுக்கி எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் அதை நொறுக்குறீங்களோ, எவ்வளோ அது கூழ் மாதிரி ஆகி நீங்கள் முழுங்கக்கூடாது, அதையே உள்ளே போகணும், அது மாதிரி உங்களுடைய உணவை உள்ளே தள்ளணும். இது ரெண்டு முடிஞ்சு போச்சு. மூணாவது மனசு. இந்த மனசை அலைய விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த மூச்சு பயிற்சியும் செய்ய முடியாது, உணவு சாப்பாடும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஐயோ நம்ம அங்கே வயலில் என்ன ஆச்சோ, ஐயோ நான் நீங்கள் போனேன்னா வேலைலாம் நடக்காதே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புறையும். உங்களுடைய எண்ணங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கும்பொழுது உங்களுடைய சுவாசத்துக்கும் உணவுக்கும் ஒரே ஒரு முடி தான் இருக்குது. சுவாசிக்கும்போது உணவு உணவாக முடிடும், உணவு சாப்பிடும்போது
இந்த சுவாசத்துக்கு உண்டான இடத்த மூடிடும். நீங்கள் இதை செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களோட எண்ணங்களை சிதறடிச்சு விட்டு ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நினச்சிட்டேன், ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு சினிமா டிவி ஏதோ பார்த்துட்ருக்குறேன், ஏதோ ஒரு செல்லை பார்த்துக்கிட்டு ஐயோ இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறது போய் தான் எங்கள் செல்லாக என்னை வைய வச்சு மன்னிக்க போய் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பொய் சொல்லிவிட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் சொல்லிவிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கவே பேசினது நம்ம லபக்கு லபக்குன்னு கொட்டிக்கிறது, சாப்பிட்றதில்ல கொட்டுறது, என்னத்தில் வாயை திறந்த அப்படியே கொட்டிடுறது, அதுதான் சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறோம். இல்லை சாப்பிட்ல கொட்டுறோம், அதுவும் தவறு. உங்களுடைய எண்ணங்கள் அந்த நீங்கள் சாப்பிடும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வேலை செய்யும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. கம்பல்சரி ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிடும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி செஞ்சுட்டு சாப்பிடுங்க. செல்லு மட்டும் இல்லை, டிவி, உங்களுடைய நண்பர்களோட பேசுவது அல்லது உங்கள் ஃபேமிலியோட பேசுவது, இப்படி எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சாப்பிட்றது குடும்பம்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழங்க. என்னங்க எல்லோரும் கூட எல்லாம் கூடி உட்காந்து சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நீ தனியாக உட்காந்து சாப்பிடுன்றீங்களே. தனிமைன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே கட் பண்ணினா தனிமை, நண்பர்கள் சொந்தங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய செல்ஃபோன் டிவி லேப்டாப் எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்கள் எண்ணங்களை நான் சாப்பிட்றேன் அப்படின்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் சாப்பிட்றேன். இப்போ நான் என்ன சாப்பிட்ற என்ன பண்ணலையா, ஏதோ ஒன்று லபக்கு லபக்குன்னு கொட்டிக்கிறோம், அவ்வளோதான். எண்ணங்கள் நான் சாப்பிட்றேன், இதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்குது, இதை சாப்பிட்றவே அருகருப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு உங்களை திட்டாவது சாப்பிடுங்க. இல்லை இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, இந்த கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்னு நம்ம பெருமையாகவும் சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் அதை டேஸ்ட்டு பண்ணி எவ்வளோ நேரம் டேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு முன்னாள் நாட்டில் இருக்கிற வரலாறு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுவதால் உங்களுடைய மனம் உணவில் போகும்போது உணவு செரிமானம் என்பது நிச்சயமாக நடக்கும். இப்போ புரியுதுங்களா, இந்த 3 தான் முக்கியன்றது, மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த 3 போகிறோம், இந்த 3 மட்டும் நீங்கள் கரெக்டாக கணக்கிடுங்க, எந்த வியாதிகளும் உங்களுக்கு வராது. இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.